சேடல் சேடல் செம்மல் சிறுசிங்குரளி அப்படின்னு குறிஞ்சி பாட்டில் பாடப்பட்ட பூ தான் இந்த சேடல். இந்த பூவை இன்றைக்கும் நம்ம அன்றாட வாழ்க்கைக்கும் பூஜைக்கும் பயன்படுத்திகிட்டு இருக்கோம். இப்போது சேடல் மலர நாம் பவளமல்லி அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம். இந்த பவளமல்லி தான் பிற்கால சிற்றிலக்கியங்களில் பேசப்படும். இதே பூவை தான் பாரிஜாதம் அப்படின்னு சொல்லுவாங்க. ஊவி சுவாமிநாத ஐயர் அவர்களும் இது பவளமல்லிகை எனவும் பாரிசாதம் எனவும் வழங்கும் அப்படின்னு குறிப்பெழுதியிருக்கார். பாரிசாதம் தேவர் உலகத்திலிருந்து பூமிக்கு கொண்டு வரப்பட்ட பூ அப்படின்னு புராணங்களில் பல கதைகள் இருக்கு. நச்சினார்கினியார் சேடலை பவளமல்லிகை அப்படின்னு எழுதியிருக்கார். இந்த பவளமல்லியோட இதழ்கள் நல்ல வெண்மை நிறம் கொண்டது. இதோட காம்பு அல்லது கால்னு சொல்லப்படுற பகுதி பவளம் போல நல்ல சிவப்பு நிறமாக இருக்கும். இதனாலேயே இந்த பூவுக்கு பவளமல்லிகை எனவும் பவளக்கால் மல்லி எனவும் பேர் வந்திருக்கு. அதோட சேடல்ங்கிற பெயர்லேயே செந்நிறத்துக்குரிய வேர் சொல் இருக்கு. இதெல்லாம் வச்சு பார்க்குறப்போ சேடல் தான் பவளமல்லிங்கிறது பொருத்தமானது. இதன் காம்பு உள்ள துளை போல அமைப்பு கொண்டது. அதனால் நாரால் கோர்த்து சூடுவதற்கும் ஏற்புடையதான பூ இது. இந்த பவளமல்லியில திருமாலும் லக்ஷ்மி தேவியாரும் வீற்றிருப்பதாக ஒரு ஆன்மீக நம்பிக்கை இருக்கு. இந்த பூ திருமாலுக்கு உகந்த பூவாகவும் பார்க்கப்படுகிறது. அதனால் வழிபாட்டிற்கு ஏற்ற பூவாக இந்த பவளமல்லி கொள்ளப்படுகிறது. இந்த பவளமல்லி முல்லை குடும்பத்தை சேர்ந்த பூவாய் இருந்தாலும் இது முல்லைத்தன்மைக்குரிய வடிவமைப்போ கொடியினமோ இல்லை. புஷ்ப விதிப்படி பவளமல்லிகை சண்பகம் ஞானல் கோட்டுப்பூ வகையே அப்படிங்கறத வச்சு பார்த்தா இது ஒரு குறு மரத்துல பூக்கிற பூ. இது கார்காலத்துல முன்னிரவிலேயே பூத்துரும், அதிகாலையில உதிர ஆரம்பிச்சிரும். இதோட சிறப்பே இதோட சிறந்த நறுமணம் தான். இதோட மரத்தை சுத்தியும் இந்த நறுமணம் கமழ்ந்து இருக்கும். பவளமல்லி அழகுக்கும் பூஜைக்கும் மட்டுமே உரிய பூ இல்லைங்க, இதோட மரமே மருத்துவ மகத்துவம் நிறைந்தது. காய்ச்சலுக்கு இதோட கொழுந்து இலையை இஞ்சிச்சாரோடு கலந்து தினம் இருவேளை குடித்து வந்தால் காய்ச்சல் குணமாகும். இந்த மர இலையை சுடுதண்ணில போட்டு நல்லா ஊற வச்சு ஒரு நாளைக்கு ரெண்டு வேளை அப்படின்னு குடிச்சிட்டு வந்தோம்னா முதுகு வலி காய்ச்சல் அது எல்லாம் குணமாகும். இந்த சாரோட கொஞ்சம் உப்பு தேன் கலந்து குடித்தோன்னா வயிற்று புழுவெல்லாம் வெளியேறும். இதோட இலைகளை 200 கிராம் எடுத்து மண் சட்டியில் போட்டு நல்லா பதமாக வறுத்துக்கணும். அதுக்கப்புறம் 1 லிட்டர் தண்ணி ஊற்றி அது 1/2 லிட்டர் ஆகிற வரைக்கும் நல்லா சுண்ட காய்ச்சிக்கணும். இந்த மூலிகை தண்ணீரை இருதய வலுவில்லாத குழந்தைகளுக்கும் ரத்தம் அதிகம் இல்லாதவர்களுக்கும் கொடுத்தா சீக்கிரம் குணமடைவார்கள். இதோட இலை வியர்வை சிறுநீர் பித்தம் முதலியவற்றை பெருக்கி மலத்தை இழக்க செய்யுது. இதனால் நம்ம உடம்பில் உள்ள தேவையில்லாத நீரை வெளியேற்றதுக்கு உதவுது. இதோட வேர்பட்டையோ கோழை அகற்றும் பித்தத்தை சமப்படுத்தும். இப்படி பவளமல்லியோட இலைகள் பூக்கள் விதைகள் ஆகியவை வயிற்று தொந்தரவு மூட்டு வலி காய்ச்சல் தலைவலி போன்றவற்றுக்கு மருந்தாக பயன்படுகிறது.